பழைய சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் பெஸ்ட்டான ஒரு சைடிஷ்னு பார்த்திங்கன்னா இந்த புளி ஊறுகாய் இல்லைனா புளி மிளகாய் தாங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு எந்த சைடிஷ்ஷுமே நீங்கள் விரும்ப மாட்டீங்க. வாங்க இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீஜெனி அலண்ட்ராஸ் வேர்ல்ட். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல காரமான மிளகாய், நீங்கள் நீளமான மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகாயெல்லாம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு இதை வந்து ரெண்டு ரெண்டாக இந்த மாதிரி கீறி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட மசாலா ஆட் பண்ணி பண்ணோன்னா அதோடய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் ஒரு பிளேட்டில் கடுகு, சீரகம், வெந்தயம் இது மூணையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இது மூணையுமே நம்ம ஆட் பண்ணி ட்ரையாகவே நம்ம நல்லா வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணோன்னாலே லைட்டாக வந்து பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வரும். நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா நீங்கள் ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணி தனியாக நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் லெமன் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளியை கொஞ்சம் நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியை மட்டும் தனியாக பவுலில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை இதோட ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இது எண்ணெயிலே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ரொம்பவும் வேகக்கூடாது, வேகாமலும் இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சமாக வேகிற அளவுக்கு நீங்கள் அதை வேக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக அது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணி சேர்த்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் எடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்து இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்தோன்னா தான் அது இந்த காரத்தை கொஞ்சம் குறைச்சி ஸ்வீட்னஸை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். புளிப்பு, இனிப்பு, காரம் இது எல்லாமே சேர்ந்து இந்த ஊறுகாயோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தேவையான புளி ஊறுகாய் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.